விஜயோட கேரியர்ல துப்பாக்கி படம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுல ஜெகதீஷ் கேரக்டரை கனக்கச்சிதமா பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயே இந்த படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதுல விஜயோட முதல் தங்கச்சியா சஞ்சனான்ற கேரக்டர்ல தீப்தி நம்பியார் பண்ணிருப்பாங்க. அவங்க யாரு, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். தீப்தி நம்பியார் ஜூலை 11, 1986 மகாராஷ்டிரால இருக்கிற பூனேல பிறந்தாங்க. இவங்க ஒரு மலையாளி. தீப்தி அவங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் பூனேல இருக்கிற செயின்ட் ஆனி ஹைஸ்கூல்ல படிச்சாங்க. அதுக்கப்புறம் SNDT காலேஜில் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்காங்க. தீப்தி அவங்களோட கேரியரை மலையாளம் டிவியில ஒரு ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சினி ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. 2009 ரிலீஸ் ஆன பட்டாளம் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த படத்தில் ஒரு மேஜர் ரோலும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே எப்போதும் படத்தில் பஸ்ட்ல ஜெய் அஞ்சலி காதல் கதை ஓடுற மாதிரி பூஜான்னு ஒரு காலேஜ் கேர்ள் கேரக்டரில் நடித்து சூப்பராக ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரியும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் AR முருகதாஸ் தான் எங்கே எப்போதும் படத்தில் தீப்தியோட ஆக்டிங் பிடிச்சதுனால துப்பாக்கி படத்துலையும் ஒரு ரோலில் நடிக்க வச்சாரு. துப்பாக்கி படத்தில் விஜய் இவங்களை யூஸ் பண்ணி தான் ஸ்லீப்பர் செல்ஸை கண்டுபிடிப்பாரு. இந்த மைனர் ரோலுக்கு அப்புறம் ஹீரோயினாக சில மேஜர் ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் என்னென்ன படம்னா யுகம், உங்கள் விருப்பம், துள்ளி விளையாடு. தீப்தி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன செருக்கனும் பெண்ணுங்கிற மலையாள படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தீப்தி பூனேல இருக்கிற ஒரு காலேஜில் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.